சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன எனக்கு புரியலையே, எதுக்கு இவ்வளவு படம் கொடுத்தான்னு கேக்குறாங்களா? தெரியல. ஐயோ நீங்க வேறங்க, இந்த கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட ரொம்ப டெபிசிட் ஆகி உட்காந்துட்டோம். எங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் ஆர்யாவும் இந்த கொரோனால சம்பாதிக்கிற ஒரே ஆள் ஆர்யா தான். அவர் அந்த பக்கம் என்னமோ கேப் இருக்கு, அங்க பூந்துருவோம்னு ஓடிடி முதற்கொண்டு எல்லாத்துலயும் நுழைஞ்சு புறப்பட்டு துட்டாக்கிட்டு இருக்காரு. எனக்கு கண்டிப்பாக இது வந்து பாராட்டியா எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இதை நன்றியை சொல்லணும். 1973ங்கிறது நான் வெறும் வேண்டாம், இன்னும் தொடரணும். எனக்கு முதலாளியர்கள் நிறைய பேர் அதை தொட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக நான் தொடவேன் நம்பிக்கை. நிறைய தெலுங்கு மலையாளம் அது இப்போ கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய முயற்சி எப்படின்னா, இப்போது ராக்ஷியை பற்றி சொல்லும்போது அந்த லாங்குவேஜை கற்றுக்கணுங்கிறவங்கள நான் இப்போ கிட்டத்தட்ட தெலுங்கு மலையாளம் எல்லாமே நானே டப்பேன். இதில் வந்து 45 நாளில் அங்கே குஜராத்தில் நாங்கள் தங்கியிருந்தபோது நம்ம எப்போதுமே வாயிலேயே வண்டி ஓட்டுற ஆள், அதனால் வெறும் டைலாக் ஓரியன்ட் காமெடி தான் இருக்குன்னு நினச்சி நான் போனேன். போன பிறகு தான் தெரிஞ்சு சார்பெட்டா ஒன்று அங்கே இருக்குன்ட்டு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை மனோபல சார், சின்ன ஆக்ஷன் சீன் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னார். சரி, ஏதோ இங்கே எதோ பிடிச்சி தள்ள போகிறாங்க போல இருக்குது அப்படின்னா உங்களை அவர் கழுத்தில் தூக்கி வச்சுட்டு அப்படியே சுற்றுவார். கழுத்தில் தூக்கி வச்சு சுற்றுவாரா அப்படின்னாரு. பார்த்தப்பா தம்பி பார்த்து தூக்கவில்ல அப்படின்னா, நீங்கள் வாங்க சார் பார்க்கலான்னு தூக்குனார் பாருங்க. ரெண்டு விழா இளம்ப உடச்சு அனுப்பினார். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது, இங்கே ஒரு பிளாஸ்டர் போட்டுக்குது, இந்த மாதிரியே இருந்தது அந்த படத்தில். ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் என்னையும் யோகி பாபு மெயினு அவங்களும் யூஸ் பண்ணது. டைரக்டருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஸ்கிரிப்ட்லேயே அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சீனும் எபிசோடாக அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஒரு படத்தை விட்டுல இன்னும் 2 வருஷம் ஓட்டுவேன் நான் அந்த அளவுக்கு. ஒரு ஏன்னா எல்லாருமே கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் போடுவீங்க, அதனால் அது கண்டிப்பாக வரும். இதில் நான் இந்த குரூப்பில் டைரக்டர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்ணது விவேக் சார் அவர்கள் தான். நாங்கள் ரெண்டு பேர் தான் செகண்ட் டோஸ் அந்த ஊசி போட போனோம். அப்போ கூட அவர் விளையாட்டாக சொல்கிறார், ஒரு ஊசியே ஊசி போட வருது பாருன்னு என்ன சொன்னார். அப்புறம் அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு வந்த 3வது நாள் அவருடைய மறைவு எனக்கு டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் தான் காலையில் 5:30 போய் அவரை பார்த்துட்டு அங்கேயே அவருடைய எங்கே அவர் மகன் டெட் பாடி வச்சுருந்தாலோ அதே இடத்துல தான் இவரையும் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கு சோக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரிஜினல் வாய்ஸ் வரத்துக்கே 1 மாதம் ஆச்சு. நல்ல வேலை இந்த கொரோனானால ஷூட்டிங்லாம் இல்லாததுனால தப்பிச்சேன். அவரை இழக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய இழப்பு தான் அது. அப்புறம் இங்கே மியூசிக் டைரக்டர் சத்யா பற்றி சொல்லி ஆகணும். அவருடைய ஓப்பனிங்லேருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள்லாம் ஒரு மணிரத்னம் வந்து தீபாவளி விருந்துன்னு கொடுக்கும்போது இவர் தான் வந்து அங்கே கீபோர்டோடு வந்து அழகாக என்டர்டெயின் பண்ண பழைய பாடல்கள்லாம் வாசிப்பார். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ஒரு ஜுகல் வந்தியே நடக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் அசோசியேட் டைரக்டர் பத்ரி அவர்களுக்கும் கேமராமேன் யூகே செந்தில்குமார் மிக்க முக்கிய பொறுப்பு. ஏன்னா சும்மா நார்மல் படம் லைட்டிங் பண்ணுறதுங்கிறது வேறு, அது கண்ணு இந்த பக்கம் வரைக்கும் அந்த அரண்மனை இருக்குது, அதை ஃபுல்லாக நைட் எஃபெக்டில் லைட் பண்ணி பிரமாதமாக நீங்கள் பார்க்குறீங்களே அதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ராஷி கண்ணா அண்டு சாக்ஷி அகர்வால், நிறைய பேர் நல்லியம்மா இதில் முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. எங்கள் அதாவது இவர் டைரக்டர் சொன்ன மாதிரி தான் அந்த 45 நாளும் காலையில் 7 மணிக்கு போனோன்னா நைட்டு 10 மணிக்கு அவர் விடுற வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு சுமையே தெரியாது, எப்போ படம் எடுக்கிறாரு, எப்போ என்ன பண்ணுறாங்க, உள்ளே எதாவது நடந்துட்டுருக்கா அப்படின்னு இருக்கோம். அவ்வளோ சந்தோஷம்.